தன்னைத்தானே ஒருவன் அறிந்து கொள்வது எப்படி ஆன்மாவுடனான உனது தொடர்பு உணர்வுடனும் முழுமையோடும் இருக்குமானால் அது புற வடிவத்தினால் ஏற்பட்ட பிணைப்பிலிருந்து உன்னை விடுவித்துவிடும் உடல் ஒன்று இருப்பதனாலேயே வாழுகிறோம் என்னும் உணர்ச்சி அப்போது உனக்கு இருக்காது நான் என்று நினைக்கும்போது இந்த உடலையே ஒரு சாதாரண வாழ்க்கையின் இயல்பு உடலின் மெய்மை புற ஆளுமையின் மெய்மையே ஓர் உண்முக வளர்ச்சிக்கான முயற்சியில் ஈடுபட்டு தன்னுள் இருக்கும் நிலையான ஒன்றை காணும் பயிற்சியை தொடங்கும்போதுதான் இந்த நிலையான ஒன்று என்பது காலம் காலமாக எல்லா மாறுதல்களுக்கும் இடையே மாறாமல் உணர்வோடு இருக்கும் சத்தியப் பொருள் இதுதான் உண்மையில் நான் என்று தெரியவரும் வரும் ஆனால் இதற்கு ஆழ்ந்த பயிற்சி தேவை அது இல்லை என்றால் நான் இதை செய்கிறேன் எனக்கு அது வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும்போது அது உன்னுடைய உடலாக மட்டுமே இருக்கும் உணர்ச்சிகளின் கலவையான ஓர் அற்ப சங்கல்பம் அது மிக குழப்பமான வினையும் எதிர்வினையும் ஆன சங்கல்பம் ஆசை கவர்ச்சி உந்துதல் ஆகியவற்றினால் உயிர்ப்பற்ற ஒரு கலவையான சங்கல்பம் அது இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தற்காலிகமான நாண் ஆக உருவெடுக்கிறது இது உள்ளிருந்து நேரிடையாக வருவது அல்ல மனிதன் இந்த நாணை தன் நின்றும் தன் நடுவுடல் கைகள் கால்கள் ஆகியவற்றினின்றும் இந்த நாணை பிரித்துப் பார்க்கவே மாட்டான் இது ஒரு வகையில் மிக நெருக்கமாக பின்னப்பட்டுள்ளது மிக தீர்க்கமாக சிந்தித்த பிறகு மிக ஆழ்ந்து பயின்று கண்ட பிறகு உன்னிப்பாக பார்த்த பிறகுதான் அந்த ஒன்று மற்றொன்றினின்று விடுபட்டதாக இருப்பதை நீ அறியத் தொடங்குவாய் அதன் பின்னே உள்ளது முன்னால் தெரியும் தோற்றத்தை இயக்க வல்லது என்பதை காண்பாய் அது இயக்கலாம் இயக்காமலும் இருக்கலாம் அந்த இயக்கத்துடன் நீ முற்றிலும் ஒன்று விடாமல் உன்னால் இருக்க முடியும் ஏதோ ஒன்று மிதப்பது போன்ற அனுபவம் ஏற்படும் உன்னிப்பாய் பார்த்தெரியும் திறன் இதற்கு உனக்கு வரவேண்டும் பிறகு நீ மேலும் மேலும் காணத் தெரிந்து கொள்வாய் இந்த இரண்டாவதாக இங்கு தெரியும் வஸ்து உணர்வுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அந்த ஒன்றினால் இயக்கப்படுகின்றது என்பதை காணலாவாய் அந்த ஒன்றுதான் கண்காணிக்கிறது பரிசீலித்து முடிவு செய்கிறது ஞானத்தின் அடிப்படையில் அனைத்தையும் நிர்ணயிக்கிறது எனவே இந்த ஏதோ ஒன்று இருப்பதை நீ அறியும்போது அது அந்த இரண்டாவது இயக்கம் ஆற்றல் பெற்றுள்ளது என்பதை அறியத் தொடங்குவாய் அது ஒரு செயல்திறம் மிக்க சங்கல்பம் என்பதை அறிவாய் அது மட்டுமின்றி இந்த இரண்டாவதன் அனைத்து உணர்ச்சிகளையும் மறுவினைகளையும் அந்த ஏதோ ஒன்று நேரிடையாக ஆளத் தொடங்குவதையும் காண்பாய் இறுதியில் அந்த ஒன்று இதனுடைய அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்தலாகும் இதுவே கட்டுப்பாட்டின் தொடக்கம் அது பற்றிய அறிவு ஏற்பட்டவுடன் அந்த அனுபவத்தை உணர்ந்தவுடன் விஷயம் தெல்ல தெளிவாக விளங்கும் கட்டுப்பாடு பற்றிய பேச்சு வந்தவுடன் ஆ கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது அதுவன்றோ என்பாய் தன்னைத்தானே ஒருவன் அறிந்து கொள்வது இப்படித்தான்